எதுக்கம்மா நீ இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? உங்க அண்ணி இதெல்லாம் செய்வா, நீ கம்பனை போய் உட்கார வேண்டியதானே. ஐயோ அண்ணா, அண்ணிதான் அங்க கிச்சன்ல நின்று எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களே இது கஷ்டப்படுத்தணும், நான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கேன். அதான் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க. மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. ஏமா நீ சாப்பிடலையா? நீ சாப்பாடு போட்டு வர வேண்டியதானே. இல்ல மாமா, இப்பதான் மாத்திரை போட்டேன், அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா பார்த்து எங்க காலையில இருந்து ஆள காணோம். அண்ணா இன்னைக்கு ஆர்டர் எடுத்துட்டு போறதுக்கு அங்க அவங்க வரல கேன்டீன்ல இருந்து, அதை அவங்களே எடுத்துட்டு போனாங்க. வீட்டுல தானே நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம், எங்க ரெண்டு பேரும் சொன்னா நாங்க போய் எடுத்துட்டு போக மாட்டோமா? எதுக்கு இவங்க அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருக்காங்க? இல்லண்ணா, நேத்து நீங்களும் அவரும் லேட்டா தானே வந்தீங்க, டயர்ட்ல தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் சரி சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். எங்கடா தங்க போனீங்க சாப்பிடாம? இங்க வாங்க ஊட்டி விடுறேன். மாமா கிட்ட ஒரு வாய் வாங்கிக்கங்க. இங்க வாங்க. அட அவங்க சாப்பிட்டு வேலை கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த அன்புக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாரு. அன்பே அன்பே இங்க வாங்க, அப்பா மாமா சாப்பிட்டு இங்க நான் வச்சுக்கறேன், இங்க வாங்க. பெரிய மீன் போட்டு தரேன், கொஞ்ச நேரம் இருங்க. சரிடா, இந்த மீன் பொரிச்ச மீன் தானே நீங்க சாப்பிடுவீங்க, குழம்பு மீன் சாப்பிட மாட்டீங்க. இருங்க பொரிச்சதை எடுத்து தரேன், அங்க போய் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க. சரிடா, அந்த தட்டிலே போடுறேன். நீங்களா மீன் எடுத்து சாப்பிடக்கூடாது, அப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி நீங்க எடுத்து சாப்பிடணும், சரியா? அதுல முள்ளெல்லாம் இருக்கும், தொண்டையில சிக்கிக்கும். பாட்டு போகணும், கீழே போட்டுறாம. தங்கம் இங்க வாங்க, அப்பா பக்கத்துல உட்காருங்க, அப்பா எடுத்து தாரேன், நீங்க சாப்பிடுவீங்க. தொண்டையில முள்ளு குத்தி குண்டாமா? பொறுமை பொறுமை, பொறுமையா சாப்பிடணும். பைக்கு நிக்கிறத பார்த்தா சந்தோஷ் வீட்டுலதான் இருப்பாங்க போல. கூப்பிடுவோம். சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். அடடே, ராசா வந்துட்டாங்க போல இருக்கு. மகா மகா, இது வேணுங்களா மாமா? இல்ல, வெளிய ராசா வந்திருப்பாங்க போல இருக்கு, நான் வீட்டுக்கு வர சொன்னேன், போயிட்டு அவங்களை சாப்பிட கூப்பிடுறீங்களா? சாப்பிடுங்கம்மா. நான் இங்கிட்ட நின்னுட்டு இருக்கேன், சந்தோஷ் கிட்ட சொல்லிடுங்க. மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு, உங்களை வர சொன்னாங்க சாப்பிட சொல்லி. ஒருங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க, மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. கூச்சலாம் படாதீங்க, நம்ம வீடு வாங்கண்ணா. கூட பிறந்த தங்கச்சி என்னை அண்ணான்னு கூப்பிட்டது கிடையாது, ஒரு நாள் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லி சொன்னதும் கிடையாது, சாப்பிடுன்னு அவ சாப்பாடு போட்டது கூட கிடையாது. ஆனா இந்த மகா நான் கதிரோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக என்னை அண்ணானு உரிமையோட வீட்டுக்கு வர சொல்றா. இந்த பொண்ணு எங்க, என் தங்கச்சி எங்க? வந்திருக்காங்க போல. சரி, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். எப்ப பார்த்தாலும் அப்பா உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் தான் இந்த பக்கம் வந்தா, அதுக்கப்புறம் வரதே இல்ல வரதே இல்ல, புள்ள எங்களை மறந்துட்டா மறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஊர்ல வேலை மாமா, அதான் வர முடியல. ஏன் வீட்டுல இருக்கிறது இல்லையா, வேலைக்கு போறியா? உடம்பு பெருத்து போயிருது, அதுவும் இல்லாம வீட்டுல இருந்தா வேலையே ஓடாதுன்னா பாத்துக்கோங்களே, தூங்கி தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு கிடக்கணும். இதுனா காலையில போவோம், மதியானம் வீட்டுக்கு வந்துருவோம். போனா ஒரு சம்பளத்துக்கு ஆகுதுல, வீட்டுல இருந்தா அந்த காசு யாரு கொடுப்பா?
ஆமாமா, உடம்புல நல்ல ரத்தம் ஓடும் போதே சம்பாரிச்சு காசு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வயசான காலத்துல யாரையும் எதிர்பார்க்காம இருக்கலாம். இப்ப ஐயாவெல்லாம் பாரு, யாரையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அவரு பாட்டுக்கு சேஃப்டி பண்ணிட்டாரு பேத்திய, பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாரு. இனி என்ன கவலை? என்னையே இப்படி சொல்லிட்ட, பேத்திய கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன். ஆனா இப்ப பாரு, படிச்ச படிப்புக்கு மாப்பிள்ளையை தேடணும். ஒண்ணுனா இந்த ஊரை விட்டுலாம் என்னால போக முடியாது, உங்களை விட்டு போக முடியாதுன்னு நமக்கு ஏத்த மாதிரி சம்பந்தம் அமையணும் இல்ல? ஆமா ஆமா, அதுவும் உண்மைத்தான். ஏன்னா பிள்ளையத்தான் வந்துட்டு சொந்தத்துக்குள்ள கட்டி கொடுத்துட்டேன். இப்ப அதுலயும் கஷ்டன்றதுலாம் எதுவும் இல்ல. அவங்க மாமியார் நல்லா தங்க தங்கன்னு தாங்குது, தங்கச்சியை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் பேத்திக்கு வந்துட்டு கொஞ்சம் வசதியான இடமா பாக்கணும். ஏன்னா நிறைய படிச்ச புள்ள, கஷ்டப்படாம பாக்கணும்னு யோசிக்கிறேன். ஐயா, என்னங்க டீயே? ஐயோ அக்கா, வச்சே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நானே வைக்கணும்னு நினைச்சேன். இல்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் வச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்தா குடு. என்னங்க மாமா? இவங்க யாரு? புதுசா இருக்கு? நம்ம சொந்தமா? சொந்த மாதிரி தான் மாமா, ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. அமுதா நல்ல பொண்ணுங்க, நல்லா பாத்துக்கங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் அமுதா தான் எங்களையே பாத்துக்கிறதுனா பாத்துக்கங்க. ஆனா உங்களை எங்கிட்ட பார்த்த மாதிரியே இருக்கானா, எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. ஆனா உங்களை மூஞ்சி சடையில யாரையோ பார்த்தனா என்னமோ தெரியலையே. ஐயா, இப்போ நம்ம கண்மணி கேம்ப் நடத்ததுல அதுல ஒருத்தர் ராணுவத்தில இருந்து வந்திருக்காருல்ல, இந்த அவர் பேர் கூட கதிர். அவங்களோட அம்மா தான் இது. அதோட கதிர் தம்பியா? அவங்க அம்மாவா அது? ஆமாங்க. ஏமா சும்மா சொல்லக்கூடாதுமா, தங்கமான பிள்ளைய பெற்றிருக்கீங்க. அன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல பரிமளத்துக்கு உடம்பு முடியல, இவரு அந்த தம்பிக்கு சும்மா சொல்லி இருப்பாங்க போல இருக்கு மேல இருக்கிறவங்க. உடனே கீழே இறங்கி வந்துட்டாரு. அது சரியான பல்ல வர மலைக்கு எதுக்கு சவதியான சவதி. அப்ப அரிமளத்தை தூக்கிக்கிட்டு போய் மேல வைத்தியம் பார்த்து மறுபடியும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து வீட்லயே விட்டுட்டா அப்படின்னா பாத்துக்கோங்க. மாத்திரை மருந்தெல்லாம் ஒரு மாசத்துக்கு தேவையானதை கொடுத்து. சரியான பயங்க, இந்த மாதிரி பயம்லாம் கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமையா, ரொம்ப நல்ல பசங்க, பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்க. இதுங்களுக்கு வாழ்க்கை ஒழுங்கா அமையணுமே, அதுதான் எல்லா பெற்றவங்களுக்கும் கவலை. ஏமா தம்பிக்கு வரணும்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, பாத்துக்கிட்டே இருக்கோம், ஒண்ணும் அமையல. ஏமா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையால இருக்குது. என்ன சொல்றீங்க? ஏமா ஐயா வீட்டுல பொண்ணு இருக்குது, அதுவும் நல்லா படிச்ச படிப்பு, மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்குது. தம்பியும் என்ன குறைஞ்சவரை அவரும் நல்லா படிச்சிருக்காரு, மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ரெண்டுக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும்ல. கண்மணி கதிர் பேர்ல இம்புட்டு பொருத்தம் இருக்கு. ரெண்டு பத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்களா? அதை விட்டுவிட்டு அங்க பொண்ணை தேடுற இங்க மாப்பிள்ளை தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டும் தான் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்குதுங்களே. நானே நிறைய இடத்துல பாத்திருக்கேனே, அப்படியாப்பட்ட பிள்ளைங்கள எதுக்கு பிரிச்சு விடுறீங்க? ரெண்டும் சேர்த்து விட வேண்டிதானே? என்னன்னு ஆமையா, நம்பிக்கையான இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். பாப்போம் எப்படின்னு. என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீங்க எதுவும் வருத்தப்படுறீங்களா? ஐயோ அமுதா, சத்தியமா என் மனசுல இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானே எப்படி பேச்சு எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா அவரே வந்து பேச்சு எடுத்துட்டாரு, அந்த பெருமாள் ரூபத்துல. அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக போறக்கா? சந்தோஷ், நிஜமாவே வேலை கிடைக்கும்ங்களா? என்ன ரசா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் நான் ஓனர் கிட்ட பேசிட்டேன், கண்டிப்பா வேலை கிடைக்கும். சத்தியமா சொல்றீங்க சந்தோஷ், நான் வாழ்றதா இல்லை சாகுறதான்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா நீங்க தான் வந்து கடவுள் மாதிரி என்ன இப்ப காப்பாத்திருக்கீங்க தெரியுங்களா? என்ன ரசா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது, கட்டின மனைவிதான் என்னைக்கும் நிரந்தரன்றது எனக்கு அப்ப புரியலங்க, இப்ப புரியுது. வாழ்க்கையில நான் ஒழுங்கா பார்க்காத பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேன். இப்ப அந்த பொக்கிஷத்தை தேடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த வேலையை எனக்கு வேணும்னு நான் யோசிக்கிறேன். கவலைப்படாதீங்க, எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. இப்போ உங்களை புரிஞ்சுக்காம அங்க இருக்கிறாங்க, எப்படியும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இல்லைங்க சந்தோஷ், நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேங்க, இல்லைன்னுலாம் சொல்லல. அப்பெல்லாம் என் அப்பா அம்மா வந்து என் கூடயே இருந்தாங்க. இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது என்ன துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
இங்க பாருங்க, பெத்தவங்களோட கோபம்லாம் ஒரு சில நாட்கள் ஒரு சில நிமிஷம் தான், அதெல்லாம் அப்படியே மறந்துடும். நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க சரியா? இல்லைங்க, அப்பா அம்மாவோட அன்பையும் தொலைச்சிட்டேன், எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன். இப்போ நிற்கதியா நிக்கிறேன். இப்போ நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியல. ஆனா இன்னைக்குள்ள உண்மைய சொல்றேங்க, இத்தனை நாளுக்கு அப்புறம் நிம்மதியான சாப்பாடு உங்க வீட்டுலதான். ஐயோ இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன, வாய்க்கு ருசியா மூணு நேரம் சாப்பாடு நம்ம வீட்லயே சாப்பிடலாம். இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம். கதிர் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. கதிர் எனக்கு எவ்வளவோ நல்லது நினைச்சான். ஆனா நான் அந்த கதிரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப புரியுது, ஒரு நல்ல நண்பனை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஏங்க கதிர் ரொம்ப நல்லவருங்க. நால அவருக்கு யாரு என்னன்னு கூட தெரியாது. ஆனா அவர் விரும்பினாருன்ற ஒரே காரணம், மகா சந்தோஷமா இருக்கணும், அவர் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட மனுஷர் உங்களெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாரு. நீங்க போன் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களெல்லாம் அப்படிலாம் கோவப்பட்டு எல்லாம் தள்ளி விடுறாள்லாம் கிடையாது. கதிரை பத்தி நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கதிர் ஒத்துப்பான், ஆனா எனக்கு தான் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு எப்படி கதிர்கிட்ட பேசுறதுன்னு. ஏங்க நட்புனா என்னங்க, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நண்பன் தோள் கொடுப்பான் அப்படின்னு இருக்கிறது தான். இதை பத்தி யோசிக்காதீங்க சரியா? நல்லபடியா வேலை செய்யுங்க. நீங்க தொலைச்ச உங்க வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சு அதை பொக்கிஷமா பாத்துக்கோங்க. அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஒரு பையன் இருந்தா போதும். சரி, மூணு பேத்துக்குலாம் வேலை கொடுத்தனா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. சீசன் டைம்னா பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, ஒருத்தர் போது, மூணு பேர் வேண்டாங்க. சரி பாத்துட்டு கூப்பிடுங்க அண்ணா. வா சந்தோஷ். அண்ணா நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. எப்படியோ எனக்கு அந்த வேலை மிச்சம். என்னப்பா உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுங்களா சொல்லுங்க. எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுங்க, நீங்க சொல்லி கொடுத்தா நான் செஞ்சிருவேன். வேலை எதுவும் தெரியாதா? வேலை தெரியாம எப்படி நீ மெக்கானிக் வந்து வேலை செய்வ? இல்ல அது அண்ணா, அவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்க யாரா இருந்தாலும் உதவி பண்றீங்கல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். வேலை கத்துக்குவாருண்ணா, அவருக்கு நான் பொறுப்பு. ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா. ஏற்கனவே உனக்கு தெரியும் சந்தோஷ், பசங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுல இந்த பையனுக்கு வேலையே தெரியாத பையனை நான் வேலைக்கு சேர்த்து நம்ம கஸ்டமர்ஸ் பின்னாடி வந்துட்டு நம்மள குறை சொல்லுவாங்க, அது நம்ம கம்பெனிக்கே பிரச்சனையா வரும். அதுக்காக தான் சொல்றேன், வேற எங்கிட்டாவது நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா. பிளீஸ் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்குண்ணா, தொழில் சீக்கிரமா கத்துக்குவேண்ணா, எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கொடுங்கண்ணா. ஏன்பா அதுக்கு போய் அழுகுற, முதல்ல கைய கீழே போடு. இல்லைங்கண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா, எப்படியாவது உதவி பண்ணுங்கண்ணா. நான் வீட்டு கூட போலண்ணா, இங்கே இருந்து தொழில கத்துக்கிறேண்ணா. எப்படியாவது எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி முழு சம்பளம் கூட வேணாண்ணா, அரை சம்பளம் கூட போதுண்ணா, பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா. என்னப்பா இப்படி எல்லாம் பண்ற? அண்ணா கஷ்டப்படுறாங்க அதான். சரி பார்க்கவும் பாவமா இருக்கு. ஒரு மாசம் உனக்கு டைம், அதுக்குள்ள தொழில கத்துக்க எல்லாம் பண்ணணும். சும்மா பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, எல்லாரும் எப்படி பண்றாங்க எது பண்றாங்கன்னு பாத்துக்கோ. ஏதாவது டவுட்னா கூட சந்தோஷ் கிட்ட கேளு, என்கிட்டயும் கேளு சரியா? சரி போய் பார், போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தொழில கத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும்பா, வேற எதுவும் வேண்டாம். அண்ணா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப்.